ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय वेरे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युगतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं स्वरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसी षठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रं तेन्गुरुहूरेन्द्रं अरुणेवन्पुरुणलेन्द्रं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமெனத்தாரையல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்திகழும் தோலை முதலரங்கர்வன் புகழ் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேர்கோ ஞாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்க்கிகேசரீ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமிகம் ப்ரபத்யே. சகலவித பந்துவாக எம்பெருமான் இருக்கிறபடினாலேயே எம்பெருமானை நாம் ஆசிரிக்க வேண்டும். கர்மாதீனமாக லௌகிக ஏதோ சாம்சாரிக சுகத்திலே சாம்சாரிக சுகதுக்கத்திலே பங்கு கொள்பவர்களாக அதிலே உபகாரம் செய்பவர்களாக தோன்றலாம். ஆனால் அது கூட பூர்ணமாக கிடையாது. ஏண்டால் ஒரு காலத்திலே அவரவர்கள் தங்கள் தங்கள் காரியத்தை பார்த்து கொண்டு விடுவார்களே தவிர கடைசி வரைக்கும் இந்த ஜென்மத்தில் நமக்கு உதவுவார்கள் என்பதும் நிச்சயம் கிடையாது. உதவ மாட்டார்கள் என்பதை நாம் கட்டாயமாக நம்பலாம். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ஆகையால் கொண்ட வெண்டீர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிலரும் என்பதாக ஆரம்பித்து இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் நீங்கள் சகலவித பந்துவான அந்த பந்துவாக தன்னை காட்டிக்கொள்வதற்காக திருமதுரையிலே வந்து அவதாரம் செய்த எம்பெருமான் திருவடியை ஆசிரியுங்கள் அப்படின்னார். அதை திருப்பி திருப்பி சொல்றதை காட்டிலும் சுருக்கமா சொல்றேன். மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம், மாநிலத்தை எவ்வுயிருக்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அந்தோ குற்றமன்று எங்கள் பெற்றத்தாயன் வடமுதரை பிறந்தான் குற்றமில் சீர்கற்று வைகள் வாழ்தல் கண்டீர் குணமே அப்படின்னு ரொம்ப சுருங்கமா சொல்றோம், ரொம்ப சுருக்கமா சொல்றோம். வேற எதுவுமே கிடையாது, எம்பெருமானமாக ஆகாது என்பதை ரொம்ப சுருக்கமாக அந்த பாசுரத்திலே அழகாக சொன்னார். அது மட்டுமல்ல அல்லாமல் இதற்காகவே வடமதுரையிலே வந்து நமக்காக அவதாரம் பண்ணியிருக்கிறான். அவன் அவதாரம் பண்ணது அவனுடைய குண அனுசந்தானம் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் என்பதற்காக. நாமும் கண்ணனுடைய குணங்களைத்தானே இப்ப பேசிட்டு இருக்கோம். மற்ற குணங்கள்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்தா கூட
கண்ணனுடைய லீலைகளும் குணங்களும் நமக்கு ஸ்பஷ்டமாக மனசுக்கு புரியும்படியாக அனுபவிக்கும்படியாக இருக்கிறபடினாலே இந்த மாதிரி எல்லாம் நாம் குணானுசந்தானம் பண்ண வேணும் என்பதற்காகவே வடமுதிரையிலே வந்து பிறந்தான் அல்லவா, ஆகையினாலே அவனை ஆசிரிக்க வேணும் அப்படின்னு பாசுரத்திலே சொன்னார். அதற்கு மேல ஒரு சந்தேகம் வரும், சுவாமி இதெல்லாம் சொல்ற ஒரு வாஸ்தவம் தான், ஆனால் சாஸ்திரங்கள்ல பார்த்தா கைவல்யம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கான். அதாவது என்ன கேட்டா, பகவத் குண அனுசந்தானமே உபாயம், அதுவே புருஷார்த்தம் இப்ப இது வரைக்கும் சொன்ன. ஆனா பல சாஸ்திரங்கள்ல, அதாவது சாங்கிய சாஸ்திரம் அப்புறம் நியாய சாஸ்திரம் முதலான சாஸ்திரங்கள்லாம் அவ கைவல்யம் ஒண்ணு சொல்லியிருக்கான். இந்த சரீரத்தை விட்டு விட்டு ஆத்மா கேவல ஆத்மானுபவத்தை பெற வேணும். கேவல ஆத்மானுபவம்னா என்ன அப்படின்னா, இப்ப நாம செஞ்சுட்டு இருக்கிற ஆத்மானுபவம்னா சரீரத்தோட இருக்கக்கூடிய ஆத்மாவே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் சரீரத்தை விட்டுட்டு வெறும் ஜீவாத்மா தன்னை அனுபவித்தல் அப்படின்னு, அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன்னா சாம்சாரிக்க துக்கங்கள்லாம் அதுல கிடையாது. அதுக்கு உதாரணம் என்ன கேட்டா, தூங்குற காலம்தான், தூங்கும் போது நமக்கு துக்கம் எல்லாம் மறந்து போயிடுறதோ இல்லையோ. மூச்சுக்கும் போது என்னென்ன துக்கங்கள் இருக்கோ, என்னென்ன கவலைகள் இருக்கோ, என்னென்ன பயங்கள் இருக்கோ, அது மொத்தம் தூக்கத்துல ஒண்ணும் கிடையாது. இந்த சரீரத்தோட நாம இருக்கோங்கிற எண்ணமே தூக்கத்துல இருக்காது. எந்த சரீரத்துல இருக்கோம் நாம அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. நாம என்ன ஆணா பெண்ணாங்கிறது கூட மறந்துடும். தூக்க காலத்துல ஒண்ணுமே தெரியாது. அந்த சமயத்துல அந்த ஆத்மானுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதையே உதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஆத்மானுபவம் தான் இந்த சம்சாரத்தை விட்டு போனால் கிடைக்கும் அப்படிங்கிற அவா. அதுக்குதான் கைவல்யம் அப்படின்னு பெயர். கைவல்யம் கேவலம்னா அது மட்டும்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டா, சரீரத்தை விட்டுட்டு ஆத்மாவை மட்டும் அனுபவித்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல அது வந்திருக்கு, கைவல்யம் அப்படிங்கு. அதை சாஸ்திரத்தெல்லாம் சொல்லியிருக்காளே. ஆகா அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டாமா? ஆழ்வார் சொல்றார், மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா இது ஏதோ ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் சொல்லியிருக்காளே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சாஸ்திரம் படிச்சவாளுக்கெல்லாம் இந்த கேள்வி வரத்தான் வரும். அதற்கு சமாதானமாக இப்பொழுது 9வது பாசுரம் சாதிக்கிறார். யாதுமில்லை மிக்கதனில் என்றென்று அது கருதி காது செய்வான் கூதை செய்து கடைமுறை வாழ்க்கையும் போம் மாதுகளின் கொடிக்கொள் மாட வடமதுரை பிறந்த காது சேர்த்தோள் கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரணே. யாதுமில்லை மிக்கதனில், இதை காட்டிலும் உயர்ந்தது எதுவுமே கிடையாது, கைவல்யந்தான் உயர்ந்தது அப்படின்னு அதை நம்பி சில பேர் உபாயங்கள் எல்லாம் செய்வார்கள். இவர்கள் செய்யற உபாயம் தான், அதாவது பகவானே புருஷார்த்தம்னு சொல்றவர்கள் என்ன உபாயம் செய்யறாளோ அதே உபாயம் தான் அவாளும் செய்ய போறா. உபாயமா வேற கிடையாது. உபாயம் என்ன கேட்டா தியானம் தான். தியானம்னா தியானம், சரணாகதினா சரணாகதி, ஏதோ ஒரு உபாயம் எதுவாகட்டும். சாஸ்திரத்துல சொன்ன உபாயம் திருப்பி திருப்பி இதுதான், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அல்ல சரணாகதி, இதுதான் உபாயம். இந்த உபாயத்தை தான் அவாளும் பண்றா. எந்த பலனுக்காக பண்ணுகிறார்கள் அப்படின்னா, யாதுமில்லை மிக்கதன், இதை காட்டும் உயர்ந்தது எதுவுமே கிடையாது, கைவல்யந்தான் உயர்ந்தது அப்படின்னு நினைச்சு அதற்காக இந்த உபாயத்தை அவர்கள் செய்யலாம். ஆனால் காது செய்வான் கூதை செய்த கதையாக ஆயிடும். காதை செய்கிறேன், காதிலே ஆபரணம் போட்டுக்கொள்வதற்காக காதிலே துளையிடுகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு பெருசாக துளையிட்டு கடைசியில அதை மூலியாக்கி ஆபரணமே எதுவுமே இல்லாத பண்ணினதுக்கு சமமாக இது ஆயிடும். காதுல துளை போட்டதுதான் மிச்சம், கடைசியில ஆபரணம் எதுவும் போட முடியல அப்படிங்கிற கதையாக அது ஆகிவிடும். அப்ப என்ன ஆகும்னா, துளை போடாட்டா காது நல்லா இருக்கும், அழகாவது இருக்கும். துளை போட்டா ஆபரணம் போடணும், துளை இல்லாட்டா காது அழகாவது இருக்கும். ஆனா அதுவும் போய் ஒண்ணும் இல்லாத ஒரு அழகை கெட்டு போன ரீசியில காது மூலி ஆயிடும். அது போல இவன் சம்சாரத்துல இருந்தா கொஞ்சம் சுகத்தையாவது அனுபவிச்சுருப்பான், அந்த சாம்சாரிக சுகமும் போயிடும். மொத்தமாக கைவல்யத்துல ஒரு பெரிய சுகம் நினைச்சிருக்காளே தவிர பகவத் சுகத்தை பார்த்தா அது ஒண்ணுமே கிடையாது. அதனால எதுவுமே இல்லாமல் போற நிலை வந்துடும். அதனாலே அதையெல்லாம் விட்டு விட்டு மாதுகிலின் கொடிக்குள் வா மாட வடமுதிரை, வடமுதிரையிலே அழகாக கொடிகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கின்றன. அந்த வடமுதிரையிலே பிறந்த திருமாலையோடு திருமாலையை தோள்களிலே சாத்து கொண்டிருக்கிற கண்ணனல்லான் இல்லை கண்டீர் சரணே, கண்ணனே நமக்கு உபாயமாக நிற்கிறவன் என்பது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம்.
யாதுமில்லை மிக்கதனில் என்றென்றது கருதி அப்படின்னு சாஸ்திரக்காரர்கள், அதாவது நியாயசாஸ்திரம் சாக்கிய சாஸ்திரம் முதல்ல அந்த சாஸ்திரக்காரர்கள்லாம் சொல்றது என்ன கேட்டா, இதை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் இல்லைன்னு தான் அந்த கைவல்யத்தை சொல்றான். அதுதான் பரம புருஷார்த்தம் அப்படின்னு பகவத் அனுபவத்தை விட்டுட்டு இது சொல்லின்னு இருக்கா அவர்கள் எல்லாம். அவ சொல்றதை நம்ம பெருசா நம்பிட்டு, ஏன்னா இதுலதான் சாம்சாரிக துக்கங்கள் எல்லாம் போறது. தூங்குச்சு பாருங்க, இவ்வளவு சுகமா இருக்கு பாருங்க, ஆனந்தமா தூங்கினேன், சுகமா தூங்கினேன் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றான். தூக்கங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த கைவல்யம் இருக்கும் அப்படின்னு அவள் எல்லாம் சொல்றா. அவ இப்படி சொல்லி இந்த உபாயங்கள்லாம், அது மாத்திரம் அவ்வளவு சுலபமா கிடைக்கிறதா? அது கிடையாது. அதுக்கு உபாயம் பண்ணணும், இந்த உபாயமே பண்ணணும். பண்ணினா அதுல கிடைக்கிற பலன் என்னங்கிறதான் ஆழ்வார் வேடிக்கையா சொல்ற. காது செய்வான் கூதை செய்து, அப்படி காது செய்யறேன்னு ஆரம்பிச்சு கூதை செய்த கதையாக ஆகிவிடும் அப்படிங்கிறார். இப்போ பிள்ளான் சீசுக்கு பார்க்கலாம். எல்லாவற்றிலும் மேற்பட்ட புருஷார்த்தம் என்றோ சாம்சாரிக துக்க நிவர்த்தி ரூப கைவல்யம் என்று அதை புருஷார்த்தம் என்று பற்று. சாம்சாரிக துக்கம் வந்துடுறதே, சம்சாரத்தில் இருக்க துக்கங்கள்லாம் கைவல்யத்தில் கிடையாது இல்லையோ, அதனால சாம்சாரிக துக்க நிவர்த்தி வந்துடுறதே அப்படின்னு நினைச்சுண்டு கைவல்யம் அதான அதுதானே பெரிய புருஷார்த்தம் அப்படின்னு நினைச்சு காது பெருக்க வென்று புக்கு பண்டு உள்ளத்தையும் கெடுத்து கூதையாக்கி நான் போலே நான் காது பெருக்கிறேன், காது பெருக்கிறேன்னா காதுல துளையிட்டு அதை நல்லா ஆபரணம் போடும்படி ஆக்குறேன்னு சொல்லி ஆரம்பித்தவன் காதை துளையிட்டு அதுக்கப்புறம் ஆபரணம் போட்டாதானே அதுக்கு பிரயோஜனம் உண்டு. ஆபரணம் போடாமல் அந்த காதை மூளையாவே ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இதை காட்டிலும் துளையிடாமே இருந்திருக்கலாமே, அந்த கதை அவளுக்கு ஆயிடும். ஏன்னா கஷ்டப்பட்டு உபாயங்கள்லாம் பண்ணி பகவத் அனுபவம் அப்படிங்கிற மகா ஆனந்தம் கிடைச்சாதானே அந்த உபாயத்துக்கும் நல்ல பலன் கிடைச்சதாகும். அதெல்லாம் ஒண்ணுமில்லாமல் ஒண்ணுமே இல்லாத ஒரு கைவல்யம் அப்படின்னு உன்னை காமிச்சுட்டு இதுக்கு பழசே தேவல போல இருக்கு. பண்புள்ள சாம்சாரிக சுகத்தையும் இழக்கும் இத்தனை, முன்னாடி சாம்சாரிக சுகம் அப்படின்னு அதாவது ஆத்மாவுக்கு ஒரு ஒரு சரீரத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சரீரத்துல வரக்கூடிய சுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது இழக்க மாட்டா யாருமே. இப்ப இந்த உதாரணமே நாம பார்த்தோம், தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல சுகமா இருக்கே அப்படின்னு, சரி யாரையா ஒருத்தர் கூட்டு தூங்கிட்டு இருக்கோ நல்ல சுகமா இருக்கு நீ தூங்கிட்டே இரு எழுந்துக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒத்துப்பானா? எழுந்துக்கணும், எழுந்து வயத்துக்கு சுகமாக நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிடணும், நாக்குக்கு சுகமாக நல்லா சாப்பிடணும், காதுக்கு சுகமாக பாட்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னா இவ்வளவும் ஆசைப்படுறான் இல்லையா? தூங்கிட்டு இருக்கிறதுங்கிறது தற்கால ரெஸ்ட் மாதிரி, ஒரு தற்காலிக ரெஸ்ட் மாதிரி வச்சுட்டு இருக்கானே தவிர தூங்கிட்டே இருந்தாலாம் எவனாவது சம்மதிப்பானா? வேண்டாம்பா, காத்தாலும் எழுந்துக்கணும்பா, எழுந்து அது இது சாட்டு ஓடி ஆடி காரியங்கள்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும். ஏன்னா சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த சாம்சாரிக சுகம் இருக்கொள்ளியோ, சரீரம் மூலமாக வர சுகம், அதை இழப்பதற்கு மனுஷன் என்னைக்குமே தயார் கிடையாது, எப்பவுமே தயார் கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டானா அதோட கூட துக்கம் கலந்திருக்குங்கிறபடினால்தான் அது வந்து நம்ம இழக்கிறோம். வெறும் சுகம் மாத்திரம் இருந்தா பரவாயில்ல, அது துக்கம் கலந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி கைவல்யத்தை எல்லாம் உபதேசம் பண்ணானா இந்த சாம்சாரிக சுகம் போயிடும், தூங்குற மாதிரி நன்னா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னா, நிம்மதியா இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவா. எல்லாரும் எழுந்துக்கும் போது அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு தானே எழுந்துக்கிறேன். நந்த துதிதா ஆதித்தே நந்த கஷ்டமித்தே ரவௌ அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். சூரியோதயம் ஆச்சுன்னா சந்தோஷப்படுறலாம், ஏன்னா எழுந்து காத்தால இருந்து நம்ம காத்தால அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கலாமே, காத்தால் எழுந்து குளிச்சு நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் அனுபவிக்கலாமே. நந்தத் அஸ்தமித்தே ரவோ, அஸ்தமனம் ஆச்சுன்னா சந்தோஷப்படுறலாம், ஏன்னா காத்தாலையெல்லாம் நல்லா ஓடி ஆடி உழைச்சாச்சு, போர் கொஞ்சம் படுத்துக்கலாமே, அந்த படுத்துக்கிறதுக்காக வேலை வந்துருத்தே அப்படின்னு சந்தோஷப்படுறலாம். அதனால தூக்கம் ராத்திரி வேலை தூங்குற சமயம் வந்துருத்தனா அதுவும் ஒரு சந்தோஷம்தான், பகல் வேலை மூச்சுக்கிற சமயம் வந்துருத்தனா அதுவும் ஒரு சந்தோஷம்தான், ஏன்னா எழுந்து சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிடணும், எல்லாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால மனுஷனுக்கு இந்த சாம்சாரிக சுக்கம் இருக்கும் இல்லையோ அதை விட முடியாது, இவனால அதையும் வச்சுட்டு இருப்பான், நீ அதை விட்டு அப்படியே தூங்கிட்டே இரு அப்படின்னா யாரும் ஒத்துக்க மாட்டான். அதனால கைவல்யத்தை நம்பினால் கடைசியில சாம்சாரிக சுகத்தையும் இழக்கும் அத்தனை அப்படின்ற சாம்சாரிகம் போயிடும் அப்படின்னு. சரி, சுகத்தையும் இழக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, துக்க நிவர்த்தி சாம்சாரிக துக்க நிவர்த்தின்னு ஒரு மூலியம் அது கூட பூர்த்தியா வராது. என்ன கேட்டா இன்னும் பரபிரமத்தை அடையலையே, பரபிரமத்தை அடையாத துக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அடைய வேண்டியதே அடையலைன்னா அது ஒரு துக்கம் இருக்கதான் இருக்கு. 10,000 ரூபாய் நமக்கு கிடைச்சா கூட அதுவும் துக்கமாகும். எப்ப துக்கமாகும் அப்படின்னா
ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 10,000 கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு துக்கமா தானே இருக்கும். ஐயோ 50,000 ரூபாய் அவர் வாங்கியிருக்கா, நீ 10,000 தான் வாங்கியிருக்கியா, உங்காத்து பக்கத்தாத்திராவா 50,000 வாங்கியிருக்காளே அப்படின்னா, ஐயோ 50,000மா, ஐயோ எனக்கு 10,000 முடிஞ்சு போச்சேன்னு துக்கப்படுறோம் இல்லையோ. அந்த மாதிரி ஒரே பக்தி யோகங்கிற உபாயத்தை பண்ணி பகவத் அனுபவங்கிற புருஷார்த்தத்தை பெற வேண்டி இருக்க, அதை விட்டு விட்டு கைவல்யம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது 10,000 வாங்கின மாதிரி அது ஒரே துக்கமாக தான் இருக்கும். அதனால பகவத் அனுபவம் கிடைக்கல அப்படிங்கிற துக்கம் போகாது ஒரு நாள். சாம்சாரிக துக்கம் வேணா போகுமே தவிர பகவத் அனுபவத்துக்கு பிரதிபந்தகமான பாபம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால சாம்சாரிக சுகத்தையும் இழக்கும் இத்தனை, பண்டுள்ள சாம்சாரிக சுகத்தையும் இழக்கும் இத்தனை அப்படின்னு அழகா சொல்லியிருக்கேன். பழைய சாம்சாரிக சுகத்தையும் அப்படின்னு ஊன்னு போட்டிருக்கிறபடியினால அதுவும் போகும், துக்க நிவர்த்தி அதுவும் பூர்த்தியா வந்துருத்து அப்படிங்கிறது அதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அந்த சாட்சாத்துமே அழகா சொல்றான், கைவல்யம் பெற்றவனுக்கும் சர்வ கர்மக்ஷயம் இல்லாமையாலும், பகவத் ஸ்வரூப திரோதானகரமான பிரகிருதி சம்பந்தம் ஆறாமையாலும், சாம்சாரிக துக்க நிவர்த்தி இல்லையிலே கைவல்ய சுகம் சித்திக்கும். ஆனாலும் பகவத் அனுபவ ஆனந்த மகார்ணவத்தை பார்த்தால் இது ஒரு க்ஷுத்ர கணிக்கை ஆகையாலே அதை அனாதரித்து அருளி செய்கிறார். பகவத் அனுபவங்கிறது சமுத்திரம் மாதிரியாம், கைவல்யம் அப்படிங்கிறது ஒரு சின்ன நீர்த்திவளை மாதிரியாம், அது திவளையை தெளிக்கிற மாதிரி. அது தாபம் தீர நன்னா அமுங்கி குளிச்சா எப்படி இருக்கு, ரொம்ப தாபமா இருக்கச்ச கொஞ்சம் ஜாத்த வச்சு புரோக்ஷணம் பண்ணா, புரோக்ஷணம் பண்ணா ஆனந்தமா தான் இருக்கும், ஆனா அதுல என்ன இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா அனுபவங்கிறது ஒண்ணுமே கிடையாது பகவத் அனுபவத்தை பார்த்தா. அதனால்தான் காது செய்வான் கூதை செய்து கடைமுறையும் வாழ்க்கையும் போம், காது செய்யிட்டேன்னு ஆரம்பிச்சு கூதை செய்து அப்புறம் கடைமுறையும் வாழ்க்கையும் போம் அப்படின்னு முறையான ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, ஏற்கனவே நமக்கு கிடைச்சிருந்த ஒரு வாழ்க்கை அது கடை வாழ்க்கை. கடைனா அது கொஞ்சம் மோசமானதுன்னு அர்த்தம், மோசமான வாழ்க்கையானா கூட முறையான வாழ்க்கை ஒன்று இருந்தோ இல்லையோ அதுவும் போயிடுமே அப்படின்னு அதை யோசிச்சு பாருங்கோ. மாதுகளின் கொடி கொள் மாட வடமதுரை பிறந்த, வடமதுரையிலே மாடங்கள், அந்த மாடங்கள்ல கொடிகள், அந்த கொடியெல்லாம் மாதுகில் அப்படின்னா நல்ல நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் வச்சு கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட வடமதுரையிலே பிறந்த தாது சேர் தோல் கண்ணன், தாது அப்படின்னா இந்த புஷ்பத்துல இருக்கிற பொடி மகரந்தம் இருக்கோம்ல அதுக்கு தாதுன்னு பெயர். இந்த இடத்துல புஷ்பம்னு அர்த்தம் வச்சுக்கணும். புஷ்பங்கள்லாம் திருத்தோளிலே மாலை சேர்ந்திருக்கிற அப்படின்னு, வைஜயந்தியாதி மாலா அலங்கிருதங்களான புஜங்களை உடையவனான கிருஷ்ணன் அல்லது சரணமில்லை கண்டீர், ஆகையால் அவனையே பிராபியமாக பற்றுங்கள். கண்ணனே பரம பிராபியம்னு சொல்றதுக்கு வந்தது, உபாயம் என்னிடத்துக்கும் பொதுதான், ஆனால் பகவானையே பிராப்தியமாக பற்றி கொள்ளுங்கள் பிள்ளான் அதைத்தான் சொல்றார். ஆகையால் ஸ்ரீ மதுரையிலே திரு அவதாரம் பண்ணுகையாலே புதுக்கணித்த அழகை உடையவனான கண்ணனே பரம பிராபியம், தாது சேர்த்தோள் கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரணே அப்படின்னு அந்த தாது சேர்த்தோள் அப்படிங்கிறதுக்காக இந்த தாற்பயம் சொல்றார். படமுதிரையிலே அவதாரம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாலைகளை எல்லாம் சாத்தி கொண்டபடினாலே ஒரு தனியா ஒரு புதுசா ஒரு அழகு கண்ணனுக்கு வந்திருக்கான். அங்கே வடமதுரையிலே மாலாக்காரன் ஒருத்தர் இருக்கார், மாலையை கொடுக்கறதுக்குன்னே இருக்கார் அவர். கண்ணன் வரத்துக்கு முன்னாடியே நித்தியமே கண்ணனுக்கு மாலைன்னு எடுத்து வச்சிருவாராம். மாலாக்காரர் சரித்திரம் அழகா சொல்றான், கண்ணனுக்கு மாலை கண்ணனுக்கு மாலைன்னு எடுத்து வச்சிருவா. ஒரு நாள் கண்ணன் நேரம் அவன் முன்னாடி போய் நின்று இந்த மாலையை தானே கழுத்துல வாங்கி போட்டிருந்தானாம். அந்த மாதிரியாக அந்த வடமதுரையிலே பிறந்து அங்கே மாலைகளை சாத்தி கொண்டு அதனாலே புதுக்கணித்த அழகை உடைய கண்ணன் நமக்காக படமதுரையிலே அவதாரம் பண்ணவன், ஆகையால் அவனே நமக்கு பரம பிராபியமானவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். 10வது பாசுரம், கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரணது நிற்க வந்து, மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான், சின்னமானும் உடமையுண்டேல் அவனடி சேர்ந்து உய்மினோ, என்ன வேண்டா நும்மதாதும் அவனன்றி நும்மதாதும் அவனன்றி மற்றில்லையே. அண்ணா இதுவரைக்கும் இந்த 9 பாசுரங்களிலே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டான்னா, பகவானை நாம் ஆசிரியிக்க வேண்டும், அவனே சகலவித பந்துவாக நினைக்க வேணும், அவனே நமக்கு பரம பிராபியமும் ஆகிறான் அப்படின்னு அது மொத்தத்தையும் சேர்த்து வச்சு இந்த பாசுரத்துல உபசம்ஹாரம் முடிவுரை அப்படின்னு சொல்றா இல்லையா, கன்க்ளூஷனாக சொல்ற. சுருக்கமா சொன்னா கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண், கண்ணனை தவிர
வேறு சரண் வேறு ரக்ஷகன் கருதி யாருமே கிடையாது, கண்ணனே ரக்ஷகன். அது நிற்க அந்த கண்ணனே ரக்ஷகன் என்பதை நிலை நிற்பதற்காக, அது நமக்கிலே புரியும்படியாக, நம் மனசிலே புரியும்படி அதை நிலைநாட்டுவதற்காக தான், மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமுதிரை பிறந்தான். பூபாரத்தை தீர்ப்பதற்காக இந்த வடமுதிரிலே வந்து அவதாரம் பண்ணான். அதனாலே என்ன செய்யணும் கேட்டா, திண்ணமா நிம் உடமையுண்டேல் அவனடி சேர்ந்து சேர்த்து உய்மினோம். உம்முடைய உடமைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமானால், உங்களுக்கு சொந்தமானதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமானால், உங்களையும் உங்களுக்கு சொந்தமான அந்த வஸ்துக்களையும் மொத்தத்தையும் பகவானுடைய திருவடியிலே சமர்ப்பித்து உய்ந்து போங்கள். சேஷத்துவேன எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடுங்கள். அவனை சேர்ந்தது எல்லாமே உங்களுக்குன்னு என்ன அபிமானம் வச்சுட்டு இருக்கோங்களோ எல்லாம் அவனுக்கிட்ட சமர்ப்பிச்சு விடுங்கோ. என்ன வேண்டாம், இதுல ஒன்னும் சிந்திக்கவே வேண்டாம். நோ செகண்ட் தாட் அப்படிங்கிற அழியோ, அந்த மாதிரி இதுல ரெண்டாவது சிந்திப்பதற்கு இடமே கிடையாது. ஏன்னா நும்மது ஆதும் அவனின்றி மட்டிலே, உன்னுடையதுன்னு எது இருந்தாலும் அது அவனுடையதுதான், அவனை தவிர வேற எதுவுமே கிடையாது. நம்முடையதுன்னு எந்த சேத்தனமோ அச்சேதனமோ, மாம் மதியம் நிகிலம் சேத்தன அச்சேதனாத்மகம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, நம்முடையதுன்னு அச்சேதனமான ஒண்ணு இருந்தா கூட அதுவும் கண்ணன் தான், எல்லாமே அவன் தான். அவன் தான்னா அவனுக்கு விசேஷம், அவனுடையதுதான் அர்த்தம். அவனுடையதாங்கிற அர்த்தத்துல அவனன்றி மற்றில்லையே. நாம்னு சொன்னா நாமளும் அவன் தான், நம்முடையது அப்படின்னு சொன்னா நம்முடையதும் அவனுடையது தான், வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் மொத்தம் அவனுக்கு அவனுக்கு அப்ரதட்சித்த விசேஷம், எல்லாம் அவனை சேர்ந்தது, எல்லாவற்றுக்கும் சுவாமி அவனே. ஆகையால் அவனிடம் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடுங்கள் மொத்தத்தையும், வேற எதுவுமே நினைக்க வேண்டாம், வேற நினைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறாரு. இதுக்கு மேல பேசுறதுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. இதான் பரமசாரம் அப்படிங்கிற வில்லான் சுசுக்தி. கிருஷ்ண நல்லது சரண இல்லை என்று இங்கனே தன்னுடைய ரக்ஷகத்வத்தை நிலைநிறுத்துகைக்காக ஸ்ரீ மதுரையிலே வந்து பிறந்தருளி பூபாரா அவதரணம் பண்ணி ஜகத்தை ரட்சித்தருளினான். ஆகையால் அவனே ரக்ஷகன், கண்ணனே ரக்ஷகன், நானே ரக்ஷகன்கிறத காமிக்கிறதுக்கு தான் இங்க வந்து அவதாரம் பண்ணதே. ஏன்னா பூபாரம் தீர்த்திருக்கானே, மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமுதிரை பிறந்தான் அப்படின்னு பூபாரம் தீர்ப்பதற்காக இந்த பாசுரத்துல கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் இது முதல்ல இருக்கு. கண்ணனை தவிர வேற சரண்னா ரக்ஷகன் யாரும் கிடையாது. அது நிற்க, அது நிற்கங்கிறதுக்கு அது நிற்கவே, அது நிலை நிற்கவே, அது பிரதிஷ்டிதமாக நிற்கவே, அது எல்லாருக்கும் புரியும்படி அது ஸ்திரமாக இருக்கணுங்கிறதுக்காகவே கண்ணன் வந்து அவதாரம் பண்ணியிருக்கானாம். அவதாரம் பண்ணதற்கு ஒரு சாக்கு, மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமுதிரை பிறந்தான் அப்படின்னு. வந்து வந்துன்னா அங்கிருந்து இங்க வந்தா எங்கன்னா, ஏச நாராயண ஸ்ரீமான் கீதார்ணவ நிகேதனாக நாகபரியங்க முசர்ஜிய சியாகதோ மதுராம் புரியும் அப்படின்னு திருப்பார்க்கடல்லேருந்து நேர இங்க வந்து வடமுதிரிலே வந்து பிறந்திருக்கான். மண்ணின் பாரம் நீக்குதல் அப்படிங்கிறது ஒரு வியாஜம் அப்படின்னா கூட, நூறு பக்கம் பார்த்தா அவன் ரக்ஷகன் அப்படிங்கிறத நன்னா காம்பிக்கும்படியாக இருக்கு. ஏன்னா இந்த மண்ணில் பாரம் அப்படிங்கிறது துஷ்ட ராஜாக்கள் எல்லாம் இருந்தபடியாக தானே இருந்தது. எப்படிப்பட்ட துஷ்ட ராஜாக்கள்லாம் இருந்திருக்கான்னா, ரொம்ப ரொம்ப மோசமாக, அதாவது மூணு உதாரணம் பிரதானமாக அடிக்கடி நான் சொல்ற வழக்கம். முதல் ஒரு காலத்துல ராஜ்யம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. பாரத தேசத்துல முன் காலத்துல எப்படி இருந்திருக்கு, கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கிருஷ்ணாவதாரத்துக்கு பின்னாடி எப்படி ஆச்சுன்னு பார்க்கணும். அதுதான் கிமு கிபிங்கிறது. கிமுனா கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டான்னா, கம்சன்கிற ராஜா யாதவர்களை மொட்டை பேரும் ஓட ஓட விரட்டி தன்னுடைய நாட்டிலேயே இருக்க முடியாமல் அவளுடைய வீட்டெல்லாம் மொத்தத்தையும் அபகரிச்சு யாதவர்களை எல்லாரையும், யாதவர்கள்ங்கிற லட்சக்கணக்கில் இருந்தான் அந்த காலத்துல, அவர்கள் எல்லாரையும் ஓட விரட்டிட்டான். அவர்கள்லாம் வேற தேசாந்தரத்துக்கு எல்லாம் போயிட்டான், இந்த இடத்துக்கே இருக்க முடியாமல் வாழ முடியாமல் அந்தளவு அவ கிட்ட துவேஷம். இது இன்னைக்கு காஷ்மீர தேசத்துல பண்டிட்டுகள்லாம் ஓட விரட்டின மாதிரி அப்ப பண்ணியிருக்கான். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, ஜராசந்தன் அப்படிங்கிறவன் 10,000 ராஜாக்களை எல்லாம் பிடிச்சு சிறையில வச்சு அவர்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் மொத்தத்தையும் அபகரிச்சு அந்த ராஜாக்களை எல்லாம் சிறையில வச்சு கொடுமைப்படுத்தின் இருந்தான். ஆனால் கண்ணன் தான் போய் அந்த 10,000 ராஜாக்களையும் மீட்டெடுத்தான். நரகாசுரன்கிறவன் 16,000 பெண்களை சிறை பிடிச்சு வச்சிருந்தான் அப்படின்னு சிறைபிடிச்சு தன்னுடைய தான் சொல்றதை கேட்கணும்னு. இதெல்லாம் மொத்தம் இது எல்லாமே பாரத தேசத்துல நடந்த விஷயம்தான். இது எல்லாமே ஒரு காலத்துல ராஜாக்கள்னா ராஜ்யத்தை பரிக்க முடியாதபடி இந்த இடத்துல குருஷ்க யவனாதிகள் படையெடுப்புனாலே அவர்கள் ஆசிரியிச்சதோ
அப்ப அந்த காலத்துல வடதேசத்துல எத்தனையோ பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு பயந்து இருந்தார்கள், எத்தனையோ பெண்கள் எல்லாம் சிறைப்பட்டார்கள், எத்தனையோ பெண்கள் எல்லாம் பயந்து உயிரை விட்டவெல்லாம் நிறைய பேர் உண்டு, அக்னி பிரவேசம் பண்ணவர்கள், அந்த மாதிரி மேலேந்து குதித்து உயிரை விட்டவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. நிறைய பேர்னா ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது, எல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் கணக்குல அங்கிருந்த ராஜகுமாரிகள், இன்னும் மற்ற அவர்களைச் சேர்ந்த அந்த வேலைக்காரர்கள், இந்த பெண்கள் எல்லாம் இவர்களுக்கு பயந்துன்னு உயிரை விட்ட கதையெல்லாம் நிறைய உண்டு. இதெல்லாம் பாரத தேசத்துல பின்னாடி நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஏதோ குழைச்சிருக்குன்னு வச்சுப்போம். இனிமேலும் இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வரும். ஆனா கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி இருந்தபோது கண்ணன் வந்து அவதாரம் பண்ணி இதை எல்லாத்தையும் சரியாக்கிட்டான். அந்த யாதவர்களை எல்லாம் இங்க குடியேற்றினான், அந்த பதினாறாயிரம் பெண்களையும் அந்த பத்தாயிரம் ராஜாக்களையும் ரிலீஸ் பண்ணான், அந்த பதினாறாயிரம் பெண்களையும் தானே விவாகம் பண்ணிட்டான், இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையும். அதனால பாரம் பூபாரத்தை நீக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ரக்ஷணம் கண்ணன் பண்ணது. அதுக்கு மேல கோகுல ரக்ஷணம் முதலானதெல்லாம் வேற இருக்கு. மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான், திண்ணமா நிம் உடமையுண்டேல் அவனடி சேர்த்து உய்மினோ. உங்களது உடமை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமானால் அதை அவனுடையிலே நும்மது உங்களான உடமை உண்டேல் அப்படின்னா. இதுல அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டானா, உன் உடமை உண்டேல் அப்படிங்கிற அப்படி உங்களதுன்னு ஏதாவது இருக்குமானால் அவனுக்கு சமர்ப்பியுங்கள் அப்படின்னா, வாஸ்தவத்தில் நம்மதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா எல்லாமே பெருமாளை சேர்ந்தா இதை நாமதுன்னு நினைச்சுட்டு இருக்கோமே தவிர, உண்மையில மமநாத எதஸ்தியோஸ்டிகம் சகலம் தத்தி தவீவமாக, என்னுடையது எதை வந்தா அது உன்னுடையதா, நான் என்னமோ சிருஷ்டிக்கலையே, அத நான் சிருஷ்டிக்கலையே, நீ சிருஷ்டிச்சதான் நான் வச்சுட்டு இருக்கேன், அதனால எல்லாமே உன்னுடையதுதான். வஸ்து விருத்தியில் உங்களுக்கு சேஷம் அல்லாதவற்றை நீங்கள் அபிமானிக்கிறது அத்தனை மாத்திரம், உண்மையில உங்களது கிடையாது, ஆனா நீங்க உங்களது நீங்க எதை சொல்லின்னு இருக்கீங்களோ அதை சமர்ப்பிங்கோங்கிற அர்த்தத்துல, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குமானால் நீங்கள் அப்படி ஒரு அபிமானம் வைத்திருப்பீர்களானால் அதை எம்பெருமானிடம் அதை சமர்ப்பித்து விடுங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். நிம் உடமையுண்டேன் அவனடி தின்னம்னா திருடம்னு அர்த்தம், திருடமாக அவனடியிலே சேர்த்து அவனுக்கு சேஷம் அப்படின்னு நினைச்சுக்கோங்கோ. என்ன வேண்டாம், இதில் சிந்திக்க வேண்டாம், இதில் சம்சயம் இல்லை, நும்மது ஆதும் அவனன்றி மற்றிலே உன்னுடையது எல்லாமே அவனுடையதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆதும்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம். எவனை ஏன்னா அவனன்றி அவனுடையதுன்னு கூட சொல்ல, அவனே தான் எல்லாமே, அவன்தான் அவன்தான்னா அவன்தான் உள்ளுக்குள்ள எல்லாத்துக்குள்ள அந்தரியாமையா இருக்கான், அவன்தான் சிருஷ்டிக்கிறான், அவன்தான் அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான், எல்லாமே பகவான் தான் அப்படின்னு சாஸ்திர ரீதியிலே சொல்ற. அப்ரதக் சித்த விசேஷனம் அப்படின்னு, அவனுக்கு விசேஷனமா தான் எல்லாமே இருக்கு. ஆனபின்பு உங்களுக்காக அபிமானிக்கப்படுகிற வஸ்துக்களையும் உங்களையும் அவன் திருவடிகளிலே சேஷத்தை என சமர்ப்பியுங்கள் பிள்ளாம் சொல்லும்போது, உங்களையும் அப்படின்னு உங்களுடைய வஸ்துக்கள் மாத்திரம் இல்லை, உங்களையும் அவனடியிலே சேர்த்து உயிங்மியோ அப்படின்னு இருக்கார் அப்படின்னா. ஏன்னு கேட்டானா, நிம்மதாலும் உங்களுக்காக அபிமானப்படுகிறவையும் நீங்களும் அவனுக்கே சேஷம், இதில் ஒரு சம்சயம் இல்லை என்கிறார். மொத்தம் அவனுக்கு சேஷம்தான், எல்லாம் அவனுடையதுதான், இதுல ஒரு சம்சயம் இல்லை அப்படிங்கிறது என்ன வேண்டா, இதுல சிந்திக்கதற்கே ஒண்ணுமே கிடையாது, இதுதான் விஷயம் அப்படின்னு சாரமான விஷயத்தை சொல்லி, நாம் பகவானையே சகல பந்துவாக நினைத்து அவனிடமே எல்லாவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும், ஆத்மாவையும் சமர்ப்பிக்க வேண்டும், ஆத்மீயங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது இந்த திருவாய்மையினுடைய சாரம். மனஸ்மிருதியான வாசனம் இப்போ, ஆதுமில்லை மற்றவனில் என்று அதுவே துணிந்து ஆதிசேர்த்தோள் கண்ணனை குருகூர் சடகோபன் சொன்ன தீதிலாத உன் தமிழ்கள் இவை ஆயிரத்துளி பத்தும் ஓதவல்ல பிராக்கள் நம்மை ஆளுடையார்கள் பண்டே. கண்ணனை தவிர அதாவது ஆதுமில்லை மற்றவனில் என்று தானும் தன்னை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானையே சேர்ந்தது, அவனை தவிர அவனை பிரிந்து இருப்பதாக எதுவுமே கிடையாது என்கிற விஷயத்திலே நிச்சயமான எண்ணம் உடையவர் ஆழ்வார். அந்த நிச்சயத்தோடு கூட தாதுசேர்த்தோள் கண்ணனை மாலை சார்த்தி இருக்கக்கூடிய கண்ணனை குருகூ சடகோபன் சொன்ன இந்த பத்து பாசுரங்கள், தீதிலாத உன் தமிழ்கள் தோஷமே இல்லாமல் குணங்களே நிறைந்து இருக்கக்கூடிய ஆயிரத்துள் இந்த பத்தும் ஓதவல்ல விராக்கள், இந்த பத்தியும் யார் ஓதுகிறார்களோ
அவர்கள் நம்மை ஆளுடையார்கள் பண்டே பலகாலமாகவே நம்மை ஆளுடையார்கள் நமக்கு சுவாமிகள் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் இந்த திருவாய்மையை ஓத வல்லவர்கள் யாரோ அவர்கள் முன்பிருந்தே எமக்கு சுவாமிகள் அவர்கள் பிராக்கள் பிராக்கள்னா உபகாரர்கள் அர்த்தம் அவர்கள் எனக்கு உபகாரம் செய்பவர்களாக எனக்கு சுவாமிகளாக அவர்கள் ஆவார்கள் அவர்களை நான் நினைத்திருக்கிறேன் என்பதாக ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு பலஸ்ருதியை சொல்றார் இந்த மாதிரி பலஸ்ருதி நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா ஓதவல்ல பிராக்கள் நம்மையாளுடையார்கள் பண்டே அப்படின்னு பிள்ளான் கூட சாதிக்கிறார் இத்திருவாய்மொழியை ஓதவல்ல மகாத்மாக்கள் நமக்கு பண்டே சுவாமிகள் என்கிறார் இங்க ஆழ்வார் தனக்குன்னு சொல்ல அப்படி வச்சுக்க வேண்டாம் நமக்கு நாம வச்சுக்கணும் இந்த திருவாய்மையை ஓத வல்லவர்கள் நமக்கு பண்டே சுவாமிகள் ரொம்ப நாளாவே நமக்கு சுவாமிகள் அப்படின்னு இதனுடைய பலஸ்ருதி ரொம்ப ஆச்சரியமான பலஸ்ருதியா இருக்கு இப்போ இப்போ முதல்ல பார்த்தோம்னா ஆதுமில்லை மற்றவனில் என்று அதுவே துணிந்து அந்த அவனை தவிர மற்ற வேறுபட்டதாக ஆதுமில்லை எதுவுமே கிடையாது கிருஷ்ணனை தவிர வேற கிடையாது ஏன்னா எல்லாமே அவனுக்கு சரீரம் எல்லாமே அவனுக்கு சொந்தம் அவன் தான் எல்லாத்துக்கும் ஆத்மா நான் சொன்னாலும் சரி என்னுடையதுன்னு சொன்னாலும் சரி மொத்தமே அவனுடையதுதான் அப்படின்னு தானே போன பாட்டுல முடிச்ச அந்த விஷயத்தை அந்த விஷயத்திலே திருடமாக இருக்க என்று அதுவே துணிந்து சடகோபன் அந்த விஷயத்தையே துணிந்து நிச்சயமாக வைத்துக் கொண்டு ஆழ்வார் அருளி செய்தது இந்த திருவாய்மொழி காது சேர்த்தோள் கண்ணனை அப்படின்னு மாலைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருத்தோள்களை உடையவனான கண்ணனை குருகூர் சடகோபன் சொன்ன தீதிலாத உன் தமிழ்கள் தீதுனா தோஷம் கிடையாது ஒண்ணுனா பிரகாசம் உண்டு அதாவது குணங்கள் உண்டு அப்படின்னு அர்த்தம் நிரவத்தியமாய் கல்யாணமான இத்திருவாய்மொழியை அப்படின்னு பிள்ளார் சாய் நிரவதி தோஷமே கிடையாது ஆனால் கல்யாணமாக பெரும்பெருமானுக்கு எப்படி ரெண்டு இருக்கோ தோஷம் கிடையாது கல்யாண குணங்கள் இருக்குன்னு அதே மாதிரி திருவாய்மொழிக்கும் அது எந்த விதமான தோஷமும் இதுல கிடையவே கிடையாது பகுவிதமான கல்யாண குணங்கள் கல்யாணங்கள் எல்லாமே இதுல இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு எம்பெருமானை பத்தி சொல்றது அனுபவத்தை குடிக்கிறது அப்படி எல்லாம் நிறைய இருக்கு தோஷம் எதுன்னு கேட்டானா சப்த தோஷமோ அர்த்த தோஷமோ இந்த சப்தம் சரியில்லை அப்படின்னோ இந்த அர்த்தம் சரியில்லை எதுவுமே சொல்ல முடியாது சப்த தோஷம் கிடையாது அர்த்த தோஷம் கிடையாது யாருக்குமே புரியலைங்கிற தோஷம் கிடையாது யாருக்குமே பிடிக்கலைங்கிற தோஷம் கிடையாது வாஷா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிப்பட்ட எந்த தோஷமே இல்லாதது அதே சமயம் நிறைய கல்யாண குணங்களை உடையது ஏன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது பகவத் அனுபவ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது வேதத்தினுடைய அர்த்தமாக இருப்பதுன்னு எல்லாம் உண்டு அதனால தீதிலாத உன் தமிழ்கள் இவை ஆயிரத்தெளிப்பத்தும் ஓதவல்ல பிராக்கள் இதை யார் அத்தியனம் பண்ணுகிறார்களோ ஓதுகிறார்களோ அவர்கள் பிராக்கள் பிராக்கள்ங்கிறதுக்கு பிள்ளான் வந்து மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்ற ஆழ்வார் கொண்டாடுறார் ஆனா சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் பிராக்கள் உபகாரகரானவர்கள் நமக்கு உபகாரகர் அப்படின்னு நமக்கு பெரிய உபகாரம் பண்றானா இந்த திருவாய்மையை ஓதுறவர்கள் என்ன கேட்டா அத்தியஷதே செய்யும் தர்மியம் சம்வாதமாவையோகோ நச்ச தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின்மே பிரிய கிருத்த மகான்னு கண்ணன் சொல்றான் இந்த கிருஷ்ணா அர்ஜுன சம்வாதம் முதலான சம்வாதங்கள்லாம் இருக்கி பகவத்கீதை எல்லாம் யார் இதை அத்தியனம் பண்றானோ அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்ணன் பகவத்கீதையை அத்தியனம் பண்றவனுக்கு பகவத்கீதையை ஓதுபவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய பிரீதி விஷயம் ஆவான் அப்படின்னு கண்ணனே சொல்றான் இல்லையா அந்த பாவத்துல ஆழ்வார் இருக்காரா இந்த திருவாய்மையை ஓதர்வார் யாரோ அவர் எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அவர்கள் பிராக்கள் எனக்கு உபகாரம் பண்ணுகிறார் ஏன்னா தஸ்மான் மனுஷேஷு கஷ்டித்தே பிரீகத்தமகாங்கிற மாதிரி கண்ணன் வந்து பகவத்கீதையை ஓதுவனை தனக்கு உபகாரகன் நினைச்சான் தனக்கு பிரீதி விஷயமானவன்னு நினைச்சான் ஆழ்வார் வந்து திருவாய்மொழி ஓதுபவரே தனக்கு பிரீதி விஷயம் அவர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்மை ஆளுடையார்கள் பண்டே அது மட்டும் இல்லாமல் நம்மை ஆளுடையார்கள் நமக்கு சுவாமிகளாக நம்மை தாசர்களாக உடையவர்கள் அதான் பண்டே நமக்கு சுவாமிகள் அப்படின்னார் பண்டேனா முன்னாடியிலேருந்தே எப்போன்னா இந்த திருவாய்மொழி அத்தியனம் பண்ணப்புறம்தான் அவர்கள் சுவாமிகள்ங்கிறது கிடையாது திருவாய்மொழி அத்தியனம் பண்ணணும் நினைக்கும் போதே அவர்கள் நமக்கு சுவாமிகள் அது மட்டுமல்லாமல் ஏதது அத்தியனார்த்தமாக சரீர பரிகிரகம் வந்த காலம் தொடங்கின்னு சாட்சாம் சாதிக்கிறார் இந்த திருவாய்மொழியை அத்தியனம் பண்ணும்படியான ஒரு குலத்துல ஒருத்தன் பிறந்துட்டா வச்சுக்கோ அப்பவே நம்ம ஆழ்வார் ஆஹா நம்ம குலத்துல ஒருத்தன் பிறந்துட்டா அவன் திருவாய்மொழி அத்தியனம் பண்ணுவான் இவன் நமக்கு வேண்டியவன் இவன் நமக்கு பிடிச்சவன் அப்படின்னு ஆழ்வார் நினைக்க ஆரம்பிச்சு விடுறான் இந்த பையன் பிறந்திருக்கே
இதாவது திருவாமொழி அத்தியனம் பண்ணோம். முன்காலத்தெல்லாம் குழந்தை பிறந்தா, பிள்ளை குழந்தை பிறந்தான்னா உடனே எல்லாரும் பெரியவாள்லாம் நன்னா அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரியாக இந்த குழந்தை பிறந்ததுன்னா வேதாத்தியனம் பண்ணணும், குழந்தை பிறந்ததுன்னா திருவாய்மொழி அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா மகான்கள்லாம் ஆசைப்படுறா, மகான்கள் ஆசைப்படுற மாதிரி ஆழ்வாரே ஆசைப்படுறாரா. இந்த வைஷ்ணவ குலத்துல வந்திருக்கே இது திருவாய்மொழி அத்தியனம் பண்ணி நமக்கு உபகாரம் பண்ணணுமே அப்படின்னு ஆழ்வாரே ஆசைப்படும்படியாக இருக்கு. அதனால்தான் பண்டே அப்படின்னா அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் இல்ல, முதல்ல இருந்தே எமக்கு சுவாமிகளாக இருக்கிறவர்கள் அவர்கள். ஆதமில்லை மற்றதனில் எந்திரதுவே துணிந்து சாது சேர்த்தோள் கண்ணனை குருகூர் சடகோபன் சொன்ன தீதிலாதவன் தமிழ்கள் இவை ஆயிரத்தெளிப்பத்தும் ஓதவல்ல பிராக்கள் நம்மை ஆளுடையாறுகள் பண்டே. இத்திருவாய்மொழியையும் ஓதவல்ல மகாத்மாக்கள் நமக்கு பண்டே சுவாமிகள் என்கிறார். ஆனா கூட மனசு கேட்கல, நான் ஆழ்வார் போய் இப்படி எல்லாம் சொல்லலாமா? ஆழ்வார் தான் நமக்கெல்லாம் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தரா இருக்கார். அவர் போய் இந்த திருவாய்மொழி ஓதுறவர்கள்லாம் நமக்கு சுவாமிகள் அப்படின்னு சொல்றாருன்னா ரெண்டு சமாதானம். ஒன்னு நமக்கு அப்படின்னு ஆழ்வார் சொன்னது தனக்குங்கிற அர்த்தத்தில், நமக்கெல்லாம் என்ன நம்மையும் சேர்த்து தானே சொல்லிருக்கார், முதல்ல இருந்தே நம்மையும் சேர்த்து தானே சொல்லிட்டு இருக்கார். நமக்கெல்லாம் யார் சுவாமிகள்னா திருவாய்மொழி அத்தியனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சவா யாரா இருந்தாலுமே அவர்கள் நமக்கு பெரிய உபகாரகர்கள், அவர்கள் பெரிய சுவாமிகள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சாதிக்கிறார் இங்க சாக்ஷா சுவாமி, ரொம்ப அழகான ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்னன்னு கேட்டா, அல்லேன் என்னாதே பால் குடிக்க வேணும் என்ற சிசுவை தாய் கொண்டாடுமா போலே கொண்டாடுகிறார். இவர் கொண்டாடுகிறார். ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு, ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள், ரெண்டு குழந்தை இருக்கு. அதுல ஒரு குழந்தை பால் சாப்பிட்றதுக்கு படாதுபாடு படுத்துறது, பால் சாப்பிடவே சாப்பிடாது, அதுக்கு பால் குடிக்க வைக்கிறதுக்கு அம்மாவே படாதுபாடு படுறா. இன்னொரு குழந்தை இருக்கொல்லையோ, அம்மாமா எனக்கு பசிக்கிறதுமா எனக்கு பால் கொடுமா அப்படின்னு வந்து கேட்டு அம்மா மடியில் உட்காந்து பால் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அம்மா என்ன பண்றாங்க கேட்டா, அந்த குழந்தையை கொண்டாடுறா. டே நீதாண்டா என் ராஜா, நீதாண்டா என் அப்பன் அப்படின்னா கொண்டாடுறா இல்லையோ. ஏன்னு கேட்டா பால் குடிக்கிறதுக்கு படாபாடுபட்டு அதை பால் குடிக்க வைக்கணும். ஆனா இந்த குழந்தை அப்படி இல்லாமல் தானே வந்து கேட்டு பால் சாட்டுதுன்னா அந்த குழந்தை பார்த்து நீதான் என் ராஜா, நீதான் என் அப்பன்னு அம்மா கொண்டாடுற மாதிரி திருவாய்மொழியை நிறைய பேருக்கு சொல்லி வச்சு நீ இதை அத்தியனம் பண்ணு பண்ணுவியா அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, இந்த திருவாய்மொழியை ஓதணுங்கிறதுக்காகவே ஜென்மம் எடுத்து முதல்ல இதுல ஆசைப்பட்டு ஆரம்பிக்கிறவன ஆழ்வார் கொண்டாடுறாரா, இந்த குழந்தை தான் நல்ல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தான் எனக்கு ராஜா. அம்மா சொல்ற, அம்மா குழந்தைய நீதாண்டா என் ராஜா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, அது ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு அர்த்தம். சுவாமிகள் அதே மாதிரிதான், அவர்கள் தான் எனக்கு சுவாமிகள், பண்டைய ஆளுடையார்கள் அவர்கள் தான் எனக்கு சுவாமிகள்னு சொன்னா அம்மா குழந்தைய ராஜான்னு கொண்டாடுற மாதிரி இந்த திருவாய்மொழியை சொல்ற குழந்தைகளை நம்மாழ்வார் கொண்டாடுகிறார். திருவாய்மொழியை சொல்ல ஆரம்பிக்கிற அவளே வந்து ஆரம்பிக்கிறான், அவளே வந்து நாங்கள் திருவாய்மொழி சொல்றோம்னு ஆரம்பிக்கிறவால ஆழ்வார் வந்து மனசாலே அவர்களை கொண்டாடுகிறார், தாய் குழந்தையை கொண்டாடுகிறா போலே அப்படின்னு இதற்கு பரம தாத்பரியம். பாபத்பந்துத்வ கீர்த்தியா திருடமதி ஜனநாதே தைத்திய நாசாய பூமௌ ஜாதத்வாத் உத்தரஸ்யாம் புரிகில மதுரா லங்கிருதாயாம் தயாப்தேஹ பந்தோ கிருஷ்ணஸ்ய பாதாஸ்ரேண மிக வினா நோ சகாய புமர்த்த ரக்ஷா சாமர்த்தியானேர்பவிதம் காரிசூனுர் பபாஷே. நமக்கு உபாயமோ புருஷார்த்தமோ சகல இது பந்துவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய திருவடி தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் ரக்ஷா சாமர்த்தியம் அப்படிங்கிறது கிடையாது, அவர்கள் ரட்சிக்கிற ஒரு அழகு இருக்குள்ளையோ அது நன்னா சம்சாரத்திலே தெரிஞ்சிடுறது எந்த மாதிரி அவர்கள் ரட்சிக்கிறார்கள் அப்படின்னு போரும் பொருள்னு ஆயிடுறது. அதனாலே பந்தோகோ கிருஷ்ணச பாதாசயனம், சக்கலவித பந்துவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய பாதாசயனம் தான் நமக்கு சகாயம், அதுதான் புருஷார்த்தம், அது தவிர வேற கிடையாது என்பதாக ஆழ்வார் ஹிதம் காரி சூனூத்பபாஷே, ஹிதமான விஷயத்தை, ஏன்னா மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம்னா சொல்லி நமக்கு ஹிதமான விஷயத்தை ஆழ்வார் இங்கே சாதிக்கிறார் அப்படின்னு. இதுல கடைசி பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மொத்தமா சேர்த்து உத்தரஸ்யாம் புரிகில மதுரா லங்கிருதாயாம் தயாப்தேஹே அப்படின்னு, மதுரை சேர்ந்திருக்கக்கூடிய வடமதுரையிலே உத்தரஸ்யாம் திசி, வடக்கு திக்கில மதுரா அலங்கிருதமான வடக்கு திக்கில வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அதை எல்லா பாசுரத்திலையும் இருக்கிறபடினால அதை மொத்தமாக சேர்த்து சொன்னார். இதுல ஒரு விஷயம் முன்னாடியே சொன்னேன், அதாவது வடக்கு திக்குக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி மதுரை அப்படிங்கிறது இருக்கு. அந்த திக்குக்கே நம்ம தெற்கே இருக்கோம் இல்லையோ, நம்மளாம் யாராவது நான் வடக்க போகிறேன் அப்படின்னா
அப்படியே மதுரைக்கு போவங்களா பிருந்தாவனம் போவங்களா தான் நமக்கு முதல் கேள்வியே வரும். ஏன்னா வடக்கு போறோம்னா கண்ணனுடைய மதுரா பிருந்தாவனம் போயிட்டு வரணும், இல்லாம நீ வடக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. அதனால வடக்கு திக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் வடக்கு திக்கு அப்படின்னா முதல்ல ஞாபகம் வருது மதுரை தான். அங்கே இருக்கவாங்க தெற்க போறேன் அப்படின்னா முதல்ல ஞாபகம் வருது காஞ்சி தான் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி தேசியம் இந்த விஷயத்த சாதிக்கிறது. அதனாலதான் தெற்கு திக்குக்கே திலகமாக இருக்கக்கூடியது காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த மாதிரியாக உத்தரஷ்யாம் புரிக்கல மதுராலங்கிறார், மதுரையினாலே புகழ் பெற்ற அந்த வடக்கு திக்கிலே எம்பெருமான் வந்து அவதாரம் பண்ணவன் அப்படிங்கிற ரீதியில, அதுவும் தயாப்தே அவதாரத்தினாலே கருணை கடலாக எம்பெருமான் அவதாரம் பண்ணவன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லா பாசத்திலையும் இருக்கிற அப்படினாலும் மொத்தமா சேர்த்து சொல்லியிருக்கேன். இதுல வந்து சாக்ஷாத் சுவாமி சில பாடவேதங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்திலேயே. ஆபத் சக்கிய பிரசித்தியா என்று 9000 பாடம், மது குலதா அலங்கிருதாயாம் என்று சிலர் பாடம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற. ஆபத் பந்துத்வ கீர்த்தியா அப்படின்னு முதல்ல இருக்கும் இல்லையோ, ஆபத் காலத்திலே பந்துவா இருக்கான் எம்பெருமான். அது முதல் பாசுரத்திலே கொண்டவெண்டர் மக்கள் உற்றார் சுற்றத்துவ பிடரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி ஆணவில்லை எந்த செய்யும் கேடும் மேலும் முற்றமும் உண்டபிரான் அப்படின்னு இருக்கிறதுனால ஆபத்காலத்துல பிரளய காலத்துல நம்மளை எல்லாம் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் அப்படிங்கிறபடினால ஆபத்காலத்தில் பந்துவா இருக்கிறவன் தானே ஆபத் பந்து அப்படின்னு பாடம் இருக்கு. 100 பாடத்துல ஆபத் சக்கியன் ஆபத்காலத்துல நம்மை ரட்சிப்போனான சகாவாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அது இருக்கட்டும், ஆனா உத்தரஷ்யாம் புரிக்கல மதுராலங்கிருதாயாம் அப்படின்னு மதுரையை சேர்ந்திருக்கக்கூடிய வடக்கு திக்கிலே அவதாரம் பண்ணாங்கிறது அங்க ஒரு பாட வேண்டும். மது குலஜாலங்கிருதாயாம் உத்தரஷ்யாம் புரி கிளங்கிறது இருக்கணும், உத்தரஷ்யாம் புரி மது குலஜாலங்கிருதாயாம் தயாப்தேகே அப்படின்னு வச்சான். அது என்ன கேட்டானா, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா, மதுரா நகரத்துக்கு அந்த பெயர் வந்ததுக்கு காரணமே மதுன்னு ஒருத்த முன்னாடி இருந்தான், ஒரு அசுரன், அவனால்தான் அந்த ஊருக்கு அந்த பெயர் ஒண்ணு வந்தது. அதனாலே அந்த வம்சத்துல வந்தவர்கள் எவருமே யார் இருக்காலோ அவரை வச்சு அந்த ஊர் பேரை சொல்றதுன்னு பல இடத்துல வழக்கம், குருக்ஷேத்திரம்னு சொல்றோம் இல்லையோ, குருன்னு ஒருத்தர் இருந்த அவருடைய ஊரானபடினால அதுக்கு குருக்ஷேத்திரம் அப்படின்னு பெயர். அந்த மாதிரி பார்த்தா மதுரைங்கிறது ரொம்ப நாளாவே பிரசித்தம். இப்போ கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடியிலிருந்தே திருமதுரைக்கு மதுபுரி இன்னும் திருநாமம் உண்டு அப்படின்னு இங்க முன்னாடியே மதுரையில வந்து பெருமாள் வந்து அவதாரம் பண்ணி அவதாரம் பண்ணி இல்ல மதுரையில வந்து அசுரர்கள் எல்லாம் ஒழித்திருக்கார் அப்படிங்கறதெல்லாம் பிரசித்தம். மதுவனம் அப்படிங்கிற பெயர்ல இருந்தது, நிறைய பேர் தபசெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எல்லாமே இருக்கு இதுல. அதனால அப்படி பிரசித்தமான இடமான அப்படின்னா அதை சொல்றார். மதுராலங்கிருதாயாம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, மதுரம் அதாவது கண்ணனுக்கு எல்லாமே மதுரம் மொழியம், அதனால அவன் பிறந்திருக்கிற ஊரும் மதுரம் எல்லாமே. மதுராதிபதேகே அகிலம் மதுரம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அவனுடைய திருநாமமும் மதுரம், அவனுடைய திவ்ய சரித்திரமும் மதுரம், அவனுடைய வேணு கானமும் மதுரம், அவனுடைய திருமேனியும் மதுரம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஊரும் மதுரமா இருக்கணும். அந்த ஊருடைய பெயர்லேருந்து ஆரம்பிச்சு மதுரமா இருக்கான். அவன் பிறந்த ஊருக்குள்ளயோ அந்த ஊரும் மதுரம், ஊரும் மதுரம் இல்ல அந்த ஊருடைய பேரும் மதுரம் அப்படின்னு ஆரம்பிச்சு திருநாமமே போக்கியமான இடத்தில் பிறந்தருளுகையாலும் அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறேன். திருநாமமே கூட மதுரமா இருக்கு இல்லையோ, அப்படிப்பட்ட இடத்துல வந்து கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான், அதனால மதுரமான ஊர் அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கணுங்கிற அப்படினால இந்த 2வது பாடம். இப்படிலாம் வச்சுன்னு பார்த்தோம்னா இங்க மொத்தமா சொன்னா கூட இதுல பல விஷயம் இருக்கு. உத்தரஸ்யாம் புரி கிள மதுரா லங்கிருதாயாம் ஜாதத்வாது முன்னாடி இருக்கு, ஜாதத்வாது ஜாதத்வாத்னா அவதாரம் பண்ணபடினாலே, அதாவது சர்வேஸ்வரனா இருக்கிறவன் அவதாரமே பண்ண வேண்டாமே, நாம தானே கர்மத்தினாலே வந்து பிறக்கணும், ஆனால் அவன் சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரியாக வந்து நமக்காக வந்து பிறந்திருக்கான் அப்படிங்கிற படியினாலே அந்த ஒரு பெருமையை நாம நினைக்கணும் ஜாதத்வாது. அப்புறம் 2வது என்ன கேட்டானா, பூமௌ தைத்தியநாசாய பூமௌ ஜாதத்வாது அப்படின்னு முன்னாடி இருக்கு, பிறந்ததும் பூமியில வந்து பிறந்திருக்கிறபடியினாலே, ஏன்னு கேட்டா தேவர்கள் இருக்கிற தேவலோகத்திலேயோ இல்ல கீராத்திலேயோ அங்கெல்லாம் வந்து பிறக்காமல் நமக்காக பூமியில வந்து பிறந்திருக்கிறபடியினாலே இது மூதூர் பிறந்தவன் அப்படின்னா சொல்ற. அப்புறம் தைத்தியநாசாய அசுரர்கள் அசுரர் மங்க அப்படின்னு பாட்டுல வருது இல்லையோ அந்த மாதிரியாக, அதாவது என்ன கேட்டா இதுலயே ஒவ்வொரு பாசுரத்திலையும் இருக்கக்கூடிய விஷயமும் வந்திருக்கு, அதை அவர் சொல்லிட்டு வர்றார். தைத்தியநாசாய அப்படின்னா அசுரர்கள் மங்குவதற்காக இங்கே அசுரர்களை
மாய்ப்பதற்காக இங்கே வந்து அவதாரம் பண்ணியிருக்கான், அதனாலே நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கிறவனாக இருக்கான் அப்படின்னு. அப்புறம் உத்தரஸ்யாம் புரி அப்படின்னு வடமதுரையிலே வந்து அவதாரம் பண்ணியிருக்க அப்படின்னாலே அப்படின்னு. மதுரா அலங்கிருதாயாம் திருநாமமே மதுரமான இடத்திலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கிற அப்படின்னாலே. தயாத்தேகே அப்படின்னா ஆழ்வார் பாசுரத்திலே வாழ்த்துணையா அப்படின்னு சொல்ற அந்த ரீதியில நமக்கு வாழ்த்துணையாக வந்து அவதாரம் பண்ணி, அப்படி இல்லாட்டானா வாழ்த்துணையா வடமதுரை பிறந்தவன் வன்புகழே வீழ்துணையாப்போம் இதனில்லாதும் இல்லை மிக்கதே அப்படின்னு அழகா சொல்றது இல்லையா. அந்த மாதிரி மகா கருணையோடு கூட நமக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக வாழ்த்துணையாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறவன், நிரவதிகமான தன்னுடைய கிருபையினாலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறவன் அப்படின்னு தயா அத்தேகே அப்படின்னு. அப்புறம் பந்தோஹோ கிருஷ்ணஸ்ய பாதாசிரயணம், பந்தோகனா சகலவித பந்துவாக இருக்கான் அப்படின்னு மட்டுமல்லாமல் இங்கே பெற்றத்தாயன் வடமுதலை பிறந்தான் அப்படின்னு சொன்னாரு இல்லையோ, அதுக்கு பெற்றத்து ஆயன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு அர்த்தம் பெற்றம் அப்படின்னா பெற்றம் மேய்த்துன்னு சொன்ன மாதிரி இந்த கால்நடைகள் அதை மேய்க்கிற ஆயன் அர்த்தம். இன்னொன்னு பெற்ற தாயன் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணலாம் போல இருக்கு. உட்பாதனம் பண்ணின மாதா போலே பரிமோகன் ஆகையாலே பிரதான பந்து, நம்மை பெற்ற தாயாகவே வந்து வனபதிலே வந்து அவன் பிறந்திருக்கான் அப்படின்னா பந்துக்கள்லேயே பிரதான பந்து மாதா உள்ளியோ அந்த மாதாவாகவே கூட அவன் இருப்பான், அந்த அளவு நமக்கு பந்துவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அதையும் எடுத்து சொன்னதாக நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சாதிக்கிற. அப்படிப்பட்ட கிருஷ்ணஸ்ய பாதாசிரயணம் அப்படின்னு இந்த மாதிரி விசேஷமாக ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் கூட நாம இதுல கொண்டு வந்து சேர்க்க முடியும் மொத்தமாக சொன்னார்னு இல்லாமல் அப்படின்னு அந்த விஷயத்தையும் இங்கே சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். பண்டை நாளாலே நின்றுவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் செய்து பல்படிகால் கொடிகொடி வழிவந்தால் செய்யும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தெந்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே ஆழ்வாரம் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.